அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு எதை பற்றி அப்படின்னா, அமாவாசையில் காகத்தை எதுக்காக நம்ம வணங்குகிறோம், இந்த காகத்தை வணங்கினா நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், நல்லது நடக்குமா நடக்காதா, நம்ம காகத்துக்கு வைக்கிற சாப்பாடை இந்த காகம் ஏன் எடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான பதில்கள் அனைத்துமே இந்த வீடியோ பதிவில் முழுமையாக இருக்குது. இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறது மூலம் நம்ம வாழ்க்கையில் எப்படி மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த முறையில் நீங்கள் முன்னோர்களை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக முன்னோர்களோட ஆசீர்வாதமும் அனுகிரகமும் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட சன்னதிக்கே வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு நாம் காகத்திற்கு உணவு படைக்கணும் அப்படின்னா எதுக்காக படைக்கிறோம்னா, காகத்தோட உருவலைத்தான் நம்மளோட முன்னோர்கள் வந்து உணவை சாப்பிட்றதா ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி நம்பிக்கை இன்னை வரைக்கும் கண்கூடாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது எதனால் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்றாங்க, இந்த முன்னோர்கள் சாப்பிட்டா நமக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் எல்லாமே இந்த வீடியோ பதிவில் இருக்குது. அமாவாசை தினத்தில் காகத்துக்கு வைக்கிற உணவை காகம் மட்டும்தான் சாப்பிடணுமா, பிற உயிர்கள் சாப்பிட்டா தவறா அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு இருக்குது. அந்த சந்தேகத்துக்கான விளக்கம் எல்லாமே இந்த பதிவில் இருக்குது. நாம் தினமுமே உணவு சமைச்சு அதில் சிறிதளவு காகத்துக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் உணவு அருந்துற பழக்கம் நம்ம நிறைய பேருக்கும் இருக்கும். குறைந்தபட்சமாக அமாவாசை தினத்திலாவது காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு உணவு வர்றது பழக்கத்தில் வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள். அது சரிங்க, காகத்துக்கு எதுக்காகங்க நம்ம உணவு வைக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் நமக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் காகத்துக்கு சாப்பாடு வைக்கணுமா, நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு காகம் வந்து கரைஞ்சிச்சுன்னா மீதி இருக்கிற சாப்பாடு கொண்டு போய் வைக்கலாமில்ல அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. அந்த மாதிரி வைக்கிறது ரொம்பவுமே மிகப்பெரிய தவறுன்னு சொல்கிறாங்கங்க. இந்த மாதிரி தவறை இனிமேட்டு நீங்கள் செய்ய வேண்டாம். அந்த மாதிரி நீங்கள் மீத இருக்கிற சாப்பாடை கொண்டு போய் காகத்துக்கு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முன்னோர்களுக்கு ஆளாகிடுவோங்க. கண்டிப்பாக முன்னோர்கள் அப்படின்னு சொன்னாலே கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவோம். கடவுளுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற மிச்சமச்ச சாப்பாடை நம்ம படைக்கலாமா, கண்டிப்பாக படைக்கக்கூடாது. அதே மாதிரி தான் நம்ம முன்னோர்களையும் கடவுளுக்கு சமமாக வச்சுக்கிட்டு நம்ம முதல்ல சமைக்கிற எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி, ஒரு துளி கூட எச்சிப்படாமல் கொண்டு போய் காகத்துக்கு வச்சு அந்த காகத்துக்கு வைக்கும் போது நம் முன்னோர்களை கையெடுத்து கும்பிட்டு இந்த மாதிரி நான் உங்களுக்காக சமைச்சிருக்கேன், வந்து என்னோட உணவை நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க, இந்த காகத்தோட ரூபத்தில் தான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களோட ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்துக்கு முழுக்க வேணும் அப்படின்னு மனசார நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த காகத்தோட உருவத்தில் தான் நம்ம முன்னோர்கள் வந்து உணவு இருந்ததாக நம்பிக்கை வச்சுருக்குறோம். அந்த வகையில் தான் நம்ம காகத்துக்கு உணவு படைக்கிறோம். அந்த மாதிரி இப்போ நம்ம காகத்துக்கு வச்சுட்டுருக்கிற உணவுக்கு பதிலாக காகம் சாப்பிட்றதுக்கு பதிலாக அணில் குருவி போன்ற உயிரினங்களுக்கு வந்து சாப்பிட்டா தப்பான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக அது தப்பு கிடையாதுங்க. காகத்தோட ரூபத்தில் மட்டும் இல்லைங்க, அணில் குருவி அதோட பசியை தீக்கிற நமக்கு கொடுக்குற சாப்பாடு எல்லாமே கண்டிப்பாக நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதத்தால் பெறப்படுது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இந்த அணில் குருவியை சாப்பிட்டாலையும் கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட மாதிரி நமக்கு கடவுள் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குதுங்க. இனிமேட்டுக்கு நீங்கள் காகத்துக்கு சாப்பாடு வச்சிங்க அப்படின்னா அணிலும் குருவியும் சாப்பிடும்போது நீங்கள் தயவு செய்து தடுக்காதீங்க, கண்டிப்பாக அது உங்கள் வீட்டுக்கு நற்பலன்களை கொடுக்குங்க. இந்த மாதிரி அணில் குருவி எந்த அளவுக்கு சாப்பிட்டு தன்னோட வயிறு நிறைகிற மாதிரி உங்கள் குடும்பம் நிறைஞ்சு செல்வத்தோடு இருக்கும் அப்படின்னு மனசார அதை ஆசீர்வாதம் பண்ணுங்கள். இந்த ஆசீர்வாதம் காகம் மட்டும் இல்லைங்க, அணில் குருவியும் பண்ணுங்கள். அதனால் இனிமேட் நீங்கள் தயவு செய்து தடுக்க வேண்டாங்க. கடவுளோட படைப்பில் எல்லா உயிர்களுமே சமந்தாங்க. அப்படி பார்த்தோம்னா எந்த உயிருமே உணவு இருந்தாமல் இருந்தால் நல்லதா சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சது யாருக்காச்சுக்கும் எந்த உயிரினத்துக்காச்சுக்கும் நம்ம சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் சன்னதிக்கும் புண்ணியம் கிடைக்குங்க. அதுவுமே இந்த அமாவாசை தினத்தில் நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடவுளோட ஆசீர்வாதமும் முன்னோர்களோட ஆசீர்வாதமும் நமக்கு நிறைய கிடைக்குங்க. அந்த மாதம் அமாவாசை விரதத்தை கடைப்பிடிக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் காகத்துக்கு எச்சில் படாமல் சாப்பாடு வைங்க. அது காகம் மட்டும் இல்லாமல் மற்ற உயிரினங்களும் பகிர்ந்து சாப்பிட்றத நம்ம கண் கூட பார்க்கலாங்க. இந்த காகத்துக்கு சாப்பாடு வச்சாதான் அமாவாசையில் நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது கிடையாதுங்க. அமாவாசையில் மிகவும் சிறந்ததுலேயே சிறந்தது என்னன்னு கேட்டோம்னா தானந்தாங்க. யாராச்சுக்கும் கண் இல்லாதவங்களுக்கு முதியோர்களுக்கு நீங்கள் போய் அந்த அன்னைக்கு ஒரு அஞ்சு பேருக்கு அப்படின்னா உங்களால் முடிஞ்சது மூணு பேருக்குன்னாச்சுக்கும் உங்கள் கையால் அண்ண
அன்னத்தை நீங்கள் எல்லோருக்கும் கொடுத்துட்டு வாங்க. உங்களால் எந்த அளவுக்கு நீங்கள் அன்னதானம் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட சிரிப்பில் முன்னோர்களோட மகிழ்ச்சியை பார்க்கலாங்க. வீட்டில் இருக்கிற முன்னோர்களையும் பெரியோர்களையும் நம்ம என்றைக்குமே இப்போ வரைக்கும் கூட மதிக்காமல் இருந்திருந்தால் இனிமேட்டுக்கு இந்த தவறை செய்யாதீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க நமக்கு கடவுளுக்கு சமங்க. அவங்க ஒரு சொல்லு சொன்னால் கூட நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் அடுத்த இடத்துக்கு போயிடுங்க. ஏன்னா அவங்க வந்து இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாதுங்க. ஆனால் இருக்கிற வரைக்கும் நம்ம கூட இருக்கிற பெரியவங்களையும் நம்ம கூட இருக்கிற அம்மா அப்பாவையும் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கலாங்க. நம்ம வந்து இப்போ பார்த்துக்காம இறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி அன்னதானம் கொடுக்கலாம், இந்த மாதிரி காகத்துக்கு சாப்பாடு வச்சா சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக கிடையாதுங்க. உங்களோட மனதளவில் இன்னை வரைக்கும் நீங்கள் யாருக்கும் துரோகம் செய்யாமல் உங்களோட சுற்றி இருக்கிற உறவினர்களையும் முன்னோர்களையும் உங்களோட அம்மா அப்பாக்களையும் கண்டிப்பாக நீங்கள் மகிழ்வாக வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மகிழ்வாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க இருக்கிற சூழ்நிலையில் எப்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்கங்க. இத்தனை சிறப்புடைய நம்ம முன்னோர்களை நம்ம தொடர்ந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இப்போ உயிரோடு இருக்கிறவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கணுங்க. அப்போ தாங்க இறைவனோட ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துக்கு நிறைய கிடைக்கும். அமாவாசை தினத்தில் நம்ம வீட்டில் முன்னோர்களை படத்தை வச்சு நம்ம வழிபாடு செய்வோங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதையெல்லாம் வச்சு நம்ம வீட்டில் வழிபாடு செய்கிறது இன்னை வரைக்கும் வழக்கமான ஒன்றாக இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா முன்னோர்களுக்கு பிடிச்ச மாதிரி துணியை எடுத்து வச்சு வழிபாடு செய்வோங்க. இப்போ நம்மலாம் என்ன பண்ணுறோன்னா இப்போ என் வீட்டில் குழந்தைங்க இருக்குது, அந்த குழந்தைங்களுக்கான துணியை வச்சு வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா முன்னோர்களுக்கான வேஷ்டி சட்டைக்கு பதிலாக ஒரு ஃபேண்ட் ஷர்ட் வாங்கி நீங்கள் வழிபாடு செய்யலாம்னு நினைப்பீங்க. இந்த துணியை எதுக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், இந்த துணியை நம்மளே படைச்சதுக்கப்புறம் நம்மளே யூஸ் பண்ணிக்கலாமே நினைப்பீங்க. ஆனால் இது மிகப்பெரிய முற்றிலும் மிகப்பெரிய தவறுங்க. இந்த தவறை நீங்கள் செய்யவே வேண்டாங்க. இந்த தவறை செய்யாமல் நீங்கள் அந்த சுவாமிக்கு வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்ச அந்த துணியையோ படிசலையோ கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யாருக்காவது தானம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க போடுற மாதிரி நம்ம முன்னோர்களையும் அந்த துணியை போட்ட மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குதுங்க. இதுக்காக தான் அவங்களுக்கு படித்த அந்த துணிகளை நம்ம போட வேணாம் அப்படின்னு நமக்கு சொல்லி வச்சுருக்கிறாங்கங்க. அந்த தினத்தில் நீங்கள் வந்து என்னென்ன செய்யலாம் அப்படின்னா காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தினத்தில் விடியற் காலையில் எழுந்திரிச்சு கங்கைக்கு போய் நீராடிட்டு உங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே போய் பித்ருகளுக்காக பித்ரு கடனை கழிக்கிறதுக்காக நம்மளோட முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்கணுங்க. கண்டிப்பாக உங்களால் மாதம் மாதம் செய்ய முடியல அப்படின்னாலையும் அட்லீஸ்ட் 4 மாதத்துக்கு ஒரு டைம் நாச்சுக்கும் இந்த பூஜையை செய்யுங்க. கண்டிப்பாக அந்த பித்ருக்கள் வந்து உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே கொடுப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மனம் குளிர்ந்து என்னோட சன்னதியில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சந்தோஷத்தோடு உங்களை நல்லா வச்சுருப்பாங்கங்க. இத்தனை சிறப்புடைய நம்ம முன்னோர்களை தொடர்ந்து நம்ம வழிபாடு செய்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க. சிலர் கேட்பாங்க நம்ம எதுக்கு மொத முத கொண்டு போய் காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும், அதுக்கு பதிலாக யாருக்காவது 4 பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு நம்ம வீட்டில் எப்பயும் போல் சாப்பிட்லாமே அப்படின்னு கேட்கலாங்க. அந்த கேள்விக்கான பதில் இந்த வீடியோ பதிவில் முழுமையாக இருக்குங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காகத்தை வந்து யமனோட வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதாவது யமலோகத்தில் வாசலில் இருக்கிற தெய்வம் அப்படின்னும் யமனோட தூதவன் அப்படின்னும் சொல்லுவாங்கங்க. காகத்துக்கு நம்ம சாதம் வச்சோம் அப்படின்னா யமலோகத்தில் இருக்கிற நம்மளோட முன்னோர்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு அமைதியை பெற்று நமக்கு ஆசீர்வாதம் அளிப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. பாவம் செஞ்சவங்களை வந்து யமலோகராஜா ரொம்பவும் கஷ்டப்படுத்துவார் அப்படின்னும், நம் புண்ணியம் செஞ்சவங்களை யமலோகராஜா நல்லா சௌபாக்கியமாக வச்சிருப்பார் அப்படின்னு நமக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோங்க. ஆனால் வந்து இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுங்க. ஆனால் யமனோட வாகனம் காகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யமலோகத்தில் நம்மளோட முன்னோர்கள் இருப்பாங்கங்க. அந்த முன்னோர்களுக்கு இந்த காகத்தின் மூலமாக நான் சாப்பாடு வைக்கிறேன் அப்படின்னு அந்த காகத்துக்கு சாப்பாடு வைக்கும் போது 2 கைகளையும் தூக்கி தலைக்கு மேலே வச்சு கும்பிட்டு என்னோட முன்னோர்களுக்கு இந்த சாப்பாடு காகத்தின் மூலமாக வந்து எடுத்துக்கங்க, உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு நிறைய கிடைக்கணும், நீங்க எப்பவுமே நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்களுக்காக நம்ம வழிபாடு செய்யணுங்க. இந்த வழிபாடு நீங்க செய்ய செய்ய யமலோகராஜா ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைஞ்சு, ஓ நம்ம வந்து இவரை நம்ம நரகத்தில் வச்சிருக்கிறது மிகப்பெரிய தவறு, இவரை கொண்டு போய் சொர்க்கத்தில் விடலாம் அப்படின்னு சொல்லி அந்த யமலோகராஜா முடிவெடுப்பாருங்க. அந்த அளவுக்கு நீங்க வந்து பூலோகத்தில் புண்ணியம் பண்ணதுனாலதான் உங்களோட சந்ததியில் இருக்கிறவங்க எல்லோருமே உனக்கு பூஜை பண்ணி உங்களுக்கு தேவையான சாதங்களை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க. ஆனால் இது வந்து கண்டிப்பாக உண்மையான ஒண்ணுங்க. நம்ம காகத்தோட ரூபத்தில் தான் நம்ம முன்னோர்களை பார்ப்போங்க. இந்த முன்னோர்களை காகத்தின் மூலமாக நம்ம தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த முன்னோர்களோட ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துக்கு நிறக்க கிடைக்குங்க. வீட்டில் திடீர்னு அந்த யம தர்மராஜாவால் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, இல்லை சனீஸ்வர பகவானால் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் யம தர்ம ராஜா கிட்டேயும் சனீஸ்வர பகவான்கிட்டையும் போய் வேண்டிப்பாங்கங்க. என்னோட சன்னதியில் இருக்கிறவங்க யாரையுமே தயவு செய்து எந்த ஒரு
ஒரு கெடு பலனையும் கொடுக்காதீங்க, அதுக்கு பதில் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வந்து வாங்கிப்பாங்கங்க. இத்தனை சிறப்புடைய நம்ம முன்னோர்களை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்ல ஆசையோட ஒரு உயர் பதவியோட வாழலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. இத்தனை சிறப்புடைய காக்கையை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரூபத்தில் நம்ம முன்னோர்களை பார்க்கலாம் அப்படிங்கிற ஐதீகம் உண்மை அப்படின்னு உங்களுக்கு புரியுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி முறையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் பயன்பெறுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.